हलो फ्रेंड्स इनकी वो मश्रूम राइस एपी से पाकपो इत वो फाइव मिनट्स से रेसिपी नहीं फ्रेशा पड़ सापाटल ने मिचान लफ्ट ओवर राइसल पड़ला बट ना सुनमार जस्ट अंजु निम्सम इतक वो चंगय और रे मूणु ना नरक वो कालान रे मूणु मट नरक वो பூண்டு ஒரு ரெண்டு பல்ல இடிச்சு போட்டாலும் சரி இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிட்டாலும் சரி சாதம் ஒரு கப் எடுத்துக்கேன் நான் சொன்ன மாதிரி நேத்தி சாதமா இருந்தாலும் சரி இல்லனா இன்னைக்கு படிச்ச சாதம் கொஞ்சம் உதிரியா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு panல ஒரு ஸ்பூன் நெய் சூடானது ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இது நல்லா பொரிஞ்சிரட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம்ன்றதுனால அதுவுமே எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்பதான் அந்த ரைஸ் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் அப்படி கடிச்சோம் அப்படினா ஒரு நல்ல கிரஞ்சி டேஸ்ட் இருக்கும் இப்ப பூண்டு வெங்காயம் மத்தம் தாளிச்சது எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு இப்ப நம்ம எடுத்துக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை ஃபர்ஸ்ட் எண்ணெயில வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷம் வதங்கனதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுல வந்து நான் மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்க்க போறேன் வேற எந்த மசாலாவும் சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா நீங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணாலே அதோட फ्लेவர் நல்லா இருக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா குக் பண்ணிட்டேன் மஷ்ரூம் இப்ப நல்லா வெந்திருச்சு இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிற ரைஸ் ஆட் பண்றேன் சாதத்தை போட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டீங்க அப்படினா காளான் சாதம் ரெடி ஆயிடுச்சு சோ 5 நிமிஷத்துல காளான் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சோ இது இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டு mix பண்ணிட்டு கொத்தமல்லி இலை இருந்துச்சுனா அதையும் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூப்பரான காளான் சாதம் ரெடி ஆயிடுச்சு